सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैववान्धिकम् என்ன கணக்கு போட்டாங்கன்னு கொஞ்சம் விவரமா கேளுங்களேன். என்னடா கணக்கு? வீட்டு கணக்குப்பா. வீட்டு கணக்கா?
ஆமாப்பா, நமக்கு அஞ்சு வீடு இருக்குது. நீங்க திடீர்னு செத்துட்டா எப்படி பங்கு பிரிக்கிறதுன்னு இப்பவே நாங்க கணக்கு போட்டு பார்த்தோம். எப்படி பார்த்தாலும் ஒரு வீடு இடிக்குது, என்ன செய்யலாம் கேட்டீங்களா? நீங்க உயிரோடு இருக்கும் போது இப்படி கணக்கு போடுதுகளே, எதிர்காலத்துல இவங்க எப்படி உருப்பிடுவாங்க? சும்மாரியா, உருப்பிடுவதுக்குத்தான முன்னேற்பாடோட இருக்கானுங்க. அஞ்சு வீடு இருக்குல்ல, ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வீடா எடுத்துக்கோங்க. அப்படி பார்த்தாலும் ஒரு வீடு மிச்சம் இருக்கப்பா. அதுக்குத்தானே வர்றேன், நான் செத்து போனா அதுல என்ன சமாதி வைங்க. இந்த யோசனை நமக்கு வரலையே. அதுக்கெல்லாம் பழக்க வேணும்டா. நாயுடு, நீ என் குடும்பத்தை பத்தி கவலைப்படாத. நான் ஜான பெத்தாலும் ஆணை பெத்தவன், நீ ஆறும் பொண்ணா பெத்தவன், நீ தான் கவலைப்படணும். சரிங்க, எனக்கு ஒரு அரை நாள் லீவ் கொடுங்க. எங்க போற? அம்பாள் கோயில் ஒரு பிரார்த்தனை, அதுக்காக போகணும். அது என்னது, எப்ப பார்த்தாலும் அம்பா அம்பான்ற? அவதானுங்க எங்களை வாழ வைக்கிறார். ஏயா, சம்பளம் கொடுக்கறவன் நானு, அம்பா வாழ வைக்கிறாளா? போ போ, நன்றிக்கு வர்றேன். சரி சரி. அப்பா, இவர் பஸ்ஸுக்கு டிக்கெட் விக்கிறத விட கோயில்ல அர்ச்சனை டிக்கெட் விக்கலாம். குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ மேம்? ஃபைன். ஜூலி, இவர் தான் எங்க அப்பா. ஹலோ, ஹவ் டு டு? யார் அது? ஜூலி, ஜூலி. ஜூலிக்கு இங்க என்ன ஜோலி? சமயக்காரி வேணும், நீ தானே சொன்ன? அட பாவிகளா, சமயக்காரிய கேட்ட சர்க்கஸ் காரிய கூடாது நிறுத்துறீங்களே. பேசுற மேல்நாட்டு சமயக்காரி, தண்ணி இல்லாமல் வேக வைப்பா, எண்ணெய் இல்லாம வறுப்பா, அரிசி இல்லாமலே சோறு சமைப்பாளா? அட அடுப்பே தேவையில்லைன்ற. நல்ல சமயக்காரி தான். ஜூலி, நீ எங்க குடியிருக்கிற? இங்க ஊட்டு மேலதான். ஊட்டு மேலயா? பார்த்தா தெரியுது. போய் வாடகையெல்லாம் வசூல் பண்ணுவாங்க. அனுப்பிச்சிருவே நீ. அப்பா, ஆளுக்கு 20 ரூபா கொடுத்தாதான் நாங்க போவோம். சமயத்துல கழுத்து அறுப்பீங்களே. ஐயோ ஐயோ, இந்தா 10 ரூபா வச்சுட்டு போங்க. பத்தா? அப்ப 10 நிமிஷத்துல திரும்பிடுவோம். ஏன், அதுக்குள்ள அவசரம்? அப்ப கணிக்க நான் கூட காலையில வர. உதவிங்க, இந்தா 100 ரூபாய் வச்சுக்க, பத்தா கொடு. நூறு? அப்ப வச்சா ஜூலி, அப்பா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். அது ஓ சௌரியம். நீ போட ஜூலி, வா. துடி உக்கா. தேங்க் யூ. ஒன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்ன பார்த்தா எனக்கு செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வருது. எனக்கும் உங்கள் ஃபேஸ் பார்க்கும் போது செத்து போன என் முதல் ஹஸ்பண்ட் தான் ஞாபகம் வருது. என்ன பொருத்தம் பார்த்தியா? நம்ம ரெண்டு பேருமே விதவைங்க. உனக்கு புருஷன் இல்ல, எனக்கு பொண்டாட்டி இல்ல. ஒண்ணு செஞ்சா என்ன? என்ன? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? என்னடா வந்தது வராதுமா இப்படி பளிச்சுன்னு கேக்குறானேன்னு பாக்குறியா? நான் ஒரு வெகுளி, எதையும் ஓப்பனா கேட்டுடுவேன். சம்பளமா இல்லையா? எனக்கு வெக்கமா இருக்கு. நல்லா வெக்கப்படுறேன். ஆமா, ஓப்போ எல்லாம் சரியா போயிடும். நல்லூர், புதூர், காட்டூர், கோயம்புத்தூர். நல்லூர், புதூர், காட்டூர், கோயம்புத்தூர். ஏறுங்கம்மா. ராஜா சார், நான் இன்னைக்கு மத்தியானம் கோவிலுக்கு போறதுக்காக லீவ் போட்டிருக்கேன். இதுல கலெக்ஷன் எல்லாம் இருக்கு, டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. மத்த எல்லாம் நீ பாத்துக்க. ஆகட்டும் சார். என்ன ரவி, வண்டி எடுக்கலாமா? இருடா, வர வேண்டியவங்க வராம நான் வண்டி எடுக்க மாட்டேன். இந்த குமுதாவோட அழகை பார்த்தியாடா? ஆண்டவன் படைப்புலயும் இது ஒரு ஸ்பெஷல். அடே அடே அடே, இது அத்தனை நம்ம அழகு சாரோட படைப்பு கேட்டா? அவருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வேலை போயிடும். நல்லூர், புதூர், காட்டூர், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஏமா இவ்வளவு நேரம்? நாங்க என்னப்பா பண்றது? அம்மா டிபன் கட்டி கொடுக்கவே எவ்வளவு நேரம் அடிச்சு தெரியுமா? என்னப்பா அழகிரி? என்ன மொழியார், எப்படி இருக்க? சௌக்கியமா? நான் சௌக்கியமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ஏதோ காலம் போயிட்டு இருக்கப்பா. இந்த பங்காறு பஸ்ல தான் டைம் கீப்பரா இருக்கேன். நல்ல வசதியா இருந்தியப்பா. என்ன செய்யறது, குழந்தை குட்டி எல்லாம் அதிகமா போச்சு. எத்தனை குழந்தைங்க? 6 குழந்தைங்க. ஆணத்தனை பொண்ணத்தனை? 6 பெண்கள் தான். 6 பொண்ணா? ஆமா, இவங்களை எப்படியப்பா கரை சேர்க்க போற? எல்லாம் நாங்க போய் சேர்ந்துருவோம். உங்களுக்கு ஏன் மகமாய் காப்பாத்திட்டு போற? ஆமா ஆமா, நம்ம சக்திக்கு மீறி போயிடுச்சுன்னா அப்ப அந்த பராசக்தி தான். கிளம்புங்க கிளம்புங்க. நல்லூர், புதூர், காட்டூர், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். என்னப்பா போடாடே? நல்லூர், புதூர், காட்டூர், கோயம்புத்தூர். நல்லூர், புதூர், காட்டூர், கோயம்புத்தூர்.
ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு என்னம்மா அது கடலை அது தெரியுது இது என்ன கடலை தோல் இது கூட தெரியாதா பஸ்ஸுக்குள்ள இப்படித்தான் தோலை உரிச்சு போடுறது பின்ன என்ன இதையும் சேர்த்து வாயில போட்டுக்குவாங்களா எதுவா சரிங்க வாய் வலிக்க போகுது காலேஜ்ல படிக்கிறீங்க கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாது பஸ்ஸை இப்படித்தான் அசுத்தப்படுத்துறது பெரிய டீலக்ஸ் பஸ் இந்த தகர டப்பா கெட்ட கெட்டுக்கு சுத்த முடிதான் குறைச்சல் என்னடா அது பொம்பளை கிட்டே தகராறு உண்டா கடலை தோலை வண்டிக்குள்ள உரிச்சு போட்டது இல்லாம நம்ம வண்டியை தகர டப்பா வண்டின்னு கிண்டல் வேற பண்றாங்கடா உடேண்டா ஏமா எங்க வண்டி தகரடப்பா வண்டிதான் ஆனா எல்லா வகையிலயும் நேரம் தவறாம போறது எங்க பஸ் சர்வீஸ் ஒண்ணுதான் நாங்க கரெக்டா தான் நடக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணணும்ங்கறீங்க மரியாதை அந்த தோலெல்லாம் அள்ளி வெளியில போடுங்கன்னு சொல்றேன் அதுதான் முடியாது கரெக்ட் என்ன கரெக்ட் டைம் கீப்பரோட பொண்ணுங்க இப்படி தான் பேசுறதே அது சரி சாதாரணமா சொல்லிருந்தா நாங்க செஞ்சிருப்போம் அதிகாரத்தோட சொன்னா அதுக்கெல்லாம் நாங்க கட்டுப்பட மாட்டோம் ரொம்ப ரொம்ப கரெக்ட் இந்த பாருங்க இந்த தோலெல்லாம் அள்ளி வெளியில போடல பஸ் நிறுத்திடுவாமா கொஞ்சம் இருங்க சார் ஏமா உங்களால நாங்களும் நடு ரோட்ல நிக்கணுமா எடுத்து போடுங்கம்மா நீங்க சொன்னீங்களேன்னு ஒத்துக்குறோம் உங்களுக்காக இல்ல வெள்ளிக்கிழமை நல்லபடியா மகராசியா இருமா உன் பேர் என்னம்மா மல்லிகா இதுதான் என் மூத்த பிள்ளை டவுன்ல போய் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா
இந்த வருஷம் பிஏ முடிச்சிடறேன். அப்படிங்களா? இது மூத்த பொண்ணுனா மொத்தம் உங்களுக்கு எத்தனை குழந்தைக்கு இருக்கு? கடவுள் புண்ணியத்துல அதெல்லாம் பஞ்சமே இல்லைங்க. குமுதா எல்லாரும் இப்படி வாமா. இது ரெண்டாவது பொண்ணு குமுதா, இது செண்பகம். வணக்கங்க. இவங்களுக்கு காலேஜில் தான் படிக்கிறான். இது நாலாவது பொண்ணு கமலா. வணக்கங்க. இது அஞ்சாவது பொண்ணு கனகா. இது கடைக்குட்டி அல்லி. வணக்கங்க. அஞ்சு பெற்றாலே அரசனும் ஆண்டி ஆவான்னு சொல்லுவாங்க. நீங்க ஆறு பெற்றிருக்கீங்க. சரி பார்வதி, நாம மற்றவங்களை கலந்துக்கிட்டு லெட்டர் போடுவோம். இது பாருங்க, உங்களுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு நேரடியா சொல்லுங்க. ஆனா நான் வருத்தப்பட மாட்டேன். பொண்ணை பிடிச்சிருக்குங்க. ஆனா என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்க கூடாது. உங்க காலத்துக்கு பிறகு என் பையனுக்கு ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம்னா ஒன்னு கொண்டவர் தாங்கணும் இல்ல கொடுத்தவர் தாங்கணும். ஆண்பார்த்தே இல்லாத வீட்டுல எப்படிங்க முடியும்? ஆறு பெண்கள் இருக்கிற வீட்டுல முதல் பெண் என் பையனுக்கு எடுத்தா எல்லா பொறுப்புகளும் முதல் மாப்பிள்ள தலையில தானே வந்துவிடும். அதனால இது எங்களுக்கு பிடிக்கல. ஏங்க, நேத்து உங்க வீட்டுல ஏதோ விசேஷம் போல் இருக்க? ஓ அதுவா, என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. வந்தவங்களுக்கு உங்களை பிடிச்சு போச்சா? ஓ ரொம்ப ரொம்ப. நிச்சயம் கூட பண்ணிட்டாங்களே. நிஜமாவா? ஏங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கண்டக்டர் சார், அக்கா டூ படிக்கிறாங்க. ஆறு பொண்ணுங்கன்னு சொன்னதும் வந்தவங்க அல்லறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. அப்பாடா, இப்பதாங்க உயிரே வந்தது. ஆமா, ஏங்க பொய் சொன்னீங்க? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கதான். என்னங்க உண்மை? சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மச்சான பாத்தீங்களா, பங்காறு பஸ்ஸுக்குள்ளே. ஏய், உனக்கு நீ டெஸ்ட் தானே, படி. அக்கா அக்கா டெஸ்டா? எப்படி நம்ம டிரைவிங்? உங்க டிரைவிங் ரொம்ப வர்ஸ்ட். என்னது? ஹார்ன் அதிகமா யூஸ் பண்ணா நீங்க டிரைவிங்க்கு அனுப்பிட்டேன் அர்த்தம். சரியா போச்சுப்போ. நான் ஹாரன் அடிக்கிறதே உனக்காகத்தானே. எனக்காகவா? ஆமா, நான் ஹாரன் அடிச்சாதான் நீ திரும்பிய பாப்ப. கரெக்ட். சில பேர் பொம்பளைங்க பாக்கணுன்றதுக்காகவே ஹாரன் அடிக்கிறாங்க. கடைசியில ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஜனங்க கிட்ட தர்மல் வாங்குறாங்க. அந்த நிலைமை உங்களுக்கும் வரணுமா? நீ மட்டும் என்ன நிரந்தரமா பாத்துட்டேன்னா என் லைஃப்ல ஆக்சிடென்டே வராது. அவ்வளவுதானே? இப்பவே பாக்குறேன். நீங்க ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. ஏய் ரவி, ஏண்டா வண்டி ஸ்லோவா போகுது, பிக்கப் சரியில்லையா? டேய் ராஜா, இப்போதான் நான் பிக்கப்பே ஆகுது. லேட் பிக்கப். ரை ரை. வாணா மேன், உங்க அப்பா பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அவர் என்ன தப்பா நினைக்கிறது? ஜூலி, உன்னை நான் எதுக்காக இங்க வேலைக்கு சேர்த்தேன் தெரியுமா? டேஸ்டா சமையல் பண்ண வேண்டாம். அதான் இல்ல, லைஃப் டேஸ்டா இருக்கணுமேன்னு தான். சாரி கந்தசுவாமி, உங்க அப்பா முந்துகிச்சு. அது என்ன லைக் பண்ணுது? செத்து போன எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்றான். எங்க அப்பா உயிரோட இருக்கிற உங்க அப்பனுக்கே துரோகம் பண்றியடா அறிவு கட்டவனே. என்னப்பா சொல்ற நீ? ஒரு வாரத்துக்கு முந்தைய வாடகை பணத்தை வாங்கிட்டு வாடா அண்ணனே, கொண்டாந்து கொடுத்தியா? அன்னைக்கே வாங்கி பேங்க்ல போட்டேன். பேங்க்ல போட்டுட்டியா? இல்ல இல்ல, இன்னொன்னு செய்ய. அந்த கோடி வீட்டு குப்பை இருக்கானே, அவன்கிட்ட போய் வட்டியை வசூல் பண்ணிட்டு வா. ஏன்பா இந்த அத்திராத்திரியில அனுப்பிய? ராத்திரில அவன் குடுப்பான். அப்பா வழி தவறி போற நீ ஜாக்கிரத. அதுக்காகத்தான் வயசு பையன் ஒண்ணு அனுப்புறேன், போயிட்டு வா. ஐயோ ஐயோ, எனக்கு பயமா இருக்குதுப்பா. நான் ஜூலிய துணை கூட்டு போட்டா? எனக்கு பயமா இருக்காதா? தனியா இருக்க? உனக்கும் இருக்கு எனக்கு இருக்கு. ஏண்டா பெத்த அப்ப என்கிட்ட புள்ள பேசுற பேச்சா இது? குத்தா அப்பா எனக்கு அனுப்புற, நான் உனக்கு கிடைக்கிறேன். நீ ரெண்டு கடை போயிட்டு வந்து ஜூலி பாத்தியா உனக்கு என்னென்ன ஆயிட்டு வந்திருக்கேன். இந்த பூவை பாரு, நல்ல பூ. தலையில வச்சுக்கோ. நான் எப்படி தலையில வச்சுக்கிறது? ஓஹோ, உனக்கு கிராப் தலையா? இப்ப என்ன அதனால பரவாயில்ல. கொண்டா கைய கொண்டா, கையிலேயே சுத்துவேன். மனம் தானே நமக்கு தேவை. எங்க சுத்துனா என்ன? கை கூட நல்ல கை வள 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 வளன்னு இருக்கு. எங்க காத்து?
கேட்டாள் கண்ணா. நாரா பகலா தூங்கவில்லை கண்ணா, உனக்கும் எனக்கும் ரகசியங்கள் ஒன்னா. நீ ஓர் அறிய மாலையிட்டா என்னா கண்ணா? வேணுதான் பிரியா, இதை பார், உனக்காகவே நான் சக்கர பொங்கல் தயார் பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு கண்ணா. வரமாட்டேன், போ. ஒண்ணு தப்பா நினைக்காத, உப்பு சரியா இருக்கான்னு பார்த்தேன். அப்பா, தங்க சத்தம் கேட்குதுப்பா, என் தங்கு சக்கரதாரியான கண்ணா தங்கூடிக்கிட்டே வந்துட்டான். கண்ண வரல, மூணாவது வீட்டு கண்ணை கண்ணை மூடிட்டான், அங்க ஊதுறாங்க. கிருஷ்ணகிருஷ்ணா, குருசாமி, என்ன இன்னும் பொண்ணுக்கு தெரியலையா? தெரிய மாட்டேங்குத. டாக்டர் கிட்ட போனா இஸ்டீரியாங்கிறாரு, நாட்டு வைத்தியர் கிட்ட போனா சித்தப்பெருமைங்கிறாரு, பூஜாரி கிட்ட போனா பேய் பிடிச்சிருக்குங்கிறாரு. நான் எதுக்குன்னு வைத்தியம் பார்ப்பேன்? உன் பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்தா அவங்களுக்கு தாயா வைத்தியம் பிடிக்கும். அது இருக்கட்டும், நான் வட்டி படத்தை வாங்குறதுக்கா வந்துருக்கேன், வட்டியை கொடு. ஏப்பா, என்னால கரெக்டா இருக்கு, ஒரு மாசம் பொறுத்து கூடாது. ஐயா, பிறந்ததுல இருந்தா நாம வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஒருவேளை சாப்பிடல என்ன கேக்குதா? வட்டியும் வயிறும் ஒண்ணு, நீ கொடு கொடு. இது நான் கையில இருந்தா கொடுத்துட மாட்டேன். குடியா நீ? இந்த வேற வட்டியை கொடுக்க முடியல, உனக்கு எல்லாம் கடுக்கல். நீ இப்படி கேட்டா தர மாட்டேன். என்ன விளக்கம்? நாரதரே, நாரத மகாமுனிவரே, எப்போது வந்தீர்கள் சுவாமி? திரிலோகம் சஞ்சாரம் பண்ணிட்டு போகும்போது உன்னுடைய கானத்தை கேட்டு வானத்தை பொத்துக்கிட்டு குதிச்சிட்டேன். ஆஹா, என்னே என் கானம்? அது இருக்கட்டும் நாரதரே, எங்கே இடுப்பிலே பஞ்சபட்சம் பீதாம்பரம் ஒன்னையுமே காணும். மேகமண்டலத்துல வரும்போது மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு, அதெல்லாம் அர்ஜென்ட் கலவி போட்டு இதை வாரிக்கு வாங்கி மாட்டிட்டு வரேன். மழை பெஞ்சதுனால நீங்க தப்பிச்சீங்க, இடி இடிச்சிருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? பொடி பொடியா ஆகி இங்க வந்து உதிர்ந்திருப்பேன். அது இருக்கட்டும் நாரதரே, என் கண்ணன் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, வீச்சமல்வா சாப்பிட்டு பிருந்தாவனத்துல ஜாலியா இருக்கான். பிருந்தாவனத்துல வீச்சமல்வாவா? இப்ப அங்க ஒரு பயன் சார் ஹோட்டல் கட்டிருக்காங்க. அப்படியா? நாரதரே, என் கண்ணன் என்ன சொன்னா? வட்டி பணத்தை வாங்கி வரச்சம்மா. ஏன் கிருஷ்ணசாமி, எங்கிட்ட வட்டி பணம் கேட்டானா? கேட்டது கிருஷ்ணசாமி இல்ல, எங்க அப்பா பங்காரசாமி. ஓ நாரதா, உங்க அப்பா தான் பிரம்மாவாச்சு. ஏன் நாரதா பேசுற? நீ என்ன பேசுறாத? யோ, நான் பேசுறேனா? வட்டி பணத்தை பேசிட்டு போக வந்திருக்கேன். கெஞ்சி கேட்டுக்கிற தம்பி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. ஒண்ணு, கையெடுத்து கும்பிடுறேன். கையெடுத்து தான் கும்பிட முடியும், தொங்க போட்டு எப்படி கும்பிடுவேன்? கரண்ட் தீர்றதுக்கு ஒரு ஐடியா, நறுக்கு தெரிக்காம சொல்லட்டா? எச்சி தெரிக்காம சொன்னா போதும். சொல்றேன், உன் பொண்ணு இடம் மாறினா மனம் மாறும்ல? மாறும். எங்க அனுப்புவேன்? எங்க வீட்டுக்கு அனுப்பு. எங்க வீடு புனிதமான கோயிலியா? இது அங்க வந்தா இதுக்கும் மனசு மாறின மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு சமயக்காரி கிடைச்ச மாதிரி இருக்கும். நானும் மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பேன், பத்தே மாத்திர கணக்கே சேர்ந்து. என்ன சொல்ற? அப்போ நீ நாக சுவாமி இல்லையா? கண்டசாமி. அடே கந்தசாமி, உனக்கு என்ன ஆணவம்? உன் வீட்டுக்கு நான் சமையல்காரியா? அந்த சராசரத்தில் இருக்கும் அத்தனை பேருமே என் கண்ணனுக்கு அடிமை, அந்த கண்ணனே எனக்கு அடிமை. அப்படி இருக்க நான் உனக்கு அடிமையா? அடே